ஹே ஹாய் சப்ஸ். பிளாக் ஹோல் பிரபஞ்சத்தில் இருக்கிற மர்மமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கருந்துளையை பற்றி நம்மளால் அந்த அளவுக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியாது, அந்த அளவுக்கு மர்மமான ஒன்று. இதை பற்றி முன்னாடியே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அப்போ தான் கருந்துளை அப்படின்னா என்ன, அது எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மர்மமான கருந்துளை. பிளாக் ஹோல் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம மில்கிவே கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல். ஆனால் பிளாக் ஹோலில் பார்த்தீங்கன்னா பல விதமாக இருக்குது. இந்த பிளாக் ஹோல் நம்ம பூமியிலிருந்து 27,000 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது. கருந்துளை அப்படின்னாலே ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்குது, அதனால் அதோட பக்கத்தில் போனாலே ஆபத்து தான். ஆனால் நம்மளுடைய மில்கிவே கேலக்சியோட மையப்பகுதியில் இருக்கிற பிளாக் ஹோலால் நமக்கு எந்த ஆபத்துமே இல்லை. இந்த மாதிரி பல கேலக்சியோட மையப்பகுதியில் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் ஒன்று இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேலக்சிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் பிளாக் ஹோல் அப்படின்னு நிறைய பிளாக் ஹோல் இருக்கும். அப்படி ஒரு பிளாக் ஹோல் தான் பாத்தீங்கன்னா இப்ப ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாக் ஹோல் பாத்தீங்கன்னா நாம நினைக்கிற மாதிரி ரொம்பவுமே தூரத்துல இல்ல. இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச பிளாக் ஹோல்லயே பாத்தீங்கன்னா இதுதான் பூமிக்கு ரொம்பவுமே பக்கத்துல இருக்கு. சூரியன் நம்ம பூமியை விட பாத்தீங்கன்னா 13,00,000 மடங்கு பெருசு. ஆனா இந்த பிளாக் ஹோல் பாத்தீங்கன்னா நம்ம சூரியனை விட 10 மடங்கு பெருசு. நம்ம பூமியை இந்த பிளாக் ஹோலோட கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த பிளாக் ஹோல் பாத்தீங்கன்னா 130,00,000 மடங்கு பெருசு. கருந்துளை அப்படின்னாலே நிறைய ஈர்ப்பு விசை இருக்கும், அதனால கருந்துளை பக்கத்துல எந்த ஒரு பிளானட் இல்ல நம்ம சூரியன் மாதிரி எந்த ஒரு ஸ்டார் இருந்தாலும் பிளாக் ஹோல் தன்னோட ஈர்ப்பு விசை காரணமா பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே உள்ள இழுக்க ஆரம்பிக்கும். இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற இந்த ஸ்டெல்லார் பிளாக் ஹோல் பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரத்திலிருந்து அந்த சூரியன்ல இருந்து வெளியேற ஹாட் கேஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஹோல் இழுக்கிறத சந்திரா எக்ஸ்ரே டெலிஸ்கோப் மூலமா பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி இது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அது உள்ள இழுக்கிற வேகத்துல உருவாகிற டிஸ்கோட வேகம் பாத்தீங்கன்னா இதுவரை மனிதர்கள் கண்டுபிடிச்சதுலயே ரொம்பவுமே வேகமா சுத்தற சூடான காற்று அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதாவது இதோட வேகம் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 32 மில்லியன் கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருக்கு. கயா விஞ்ஞானிகள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டெல்லார் பிளாக் ஹோல கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம மில்கிவே கேலக்சில இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச பிளாக் ஹோல்லையே பாத்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோல் தான் நம்ம பூமிக்கு ரொம்பவுமே பக்கத்துல இருக்கு. இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச பிளாக் ஹோல் இருக்கிற தூரத்தை விட இது 3 மடங்கு கம்மியான தூரத்துல இருக்கு. இந்த பிளாக் ஹோல் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, இது பாத்தீங்கன்னா ஒரு பைனரி ஸ்டார் மாதிரி நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அதே மாதிரி இந்த பிளாக் ஹோலுக்கும் ஸ்டாருக்கும் இடைப்பட்ட தூரத்துல ஒன்னோட ஒன்னு சுத்திட்டு இருக்கு. இந்த பிளாக் ஹோல் இப்ப இருக்கிற தூரம் பாத்தீங்கன்னா நம்ம பூமியிலிருந்து 1500 லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்கு. இது வரைக்கும் பூமிக்கு இவ்வளவு பக்கத்துல பிளாக் ஹோல் கண்டுபிடிக்கவே இல்லையாமா. ஆனா பூமியோட பாத்தீங்கன்னா இந்த 1500 ஒளியாண்டுகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே தூரம் தான். ஆனா இந்த யூனிவர்ஸ்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது ரொம்பவுமே கம்மி அப்படின்னு சொல்லலாம். சரி, இவ்வளவு தூரத்துல இருக்கு இந்த பிளாக் ஹோலால நம்ம பூமிக்கு ஏதாவது ஆபத்து இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த கருந்துளையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் அதிக அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்த கருந்துளையை பத்தி நிறைய உண்மைகள் வெளிவர வாய்ப்பு இருக்கு. நம்மளுடைய மில்கிவே கேலக்சியில மட்டும் பாத்தீங்கன்னா 100 மில்லியன் ஸ்டெல்லார் பிளாக் ஹோல் இருக்கும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிளாக் ஹோலும் பாத்தீங்கன்னா நம்ம சூரியனை விட 10 இல்ல 100 மடங்கு பெருசா இருக்கும். ஆனா இது வரைக்கும் கருந்துளை உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது இன்னமும் மர்மமாவே இருக்கு. இந்த மாதிரி விண்வெளியை பத்தியும் பிளானட்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.